ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्युक्तौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति 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 वासुदेवेन्द्रयोगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते तत्त्वविवेकः कः आत्मा सत्यं तदन्यत् सर्वं मिथ्या इति आत्मा कः स्थूलसूक्ष्मकारणशरीरात् व्यतिरिक्तः पञ्चकोशातीतः अवस्थात्रयसाक्षी सच्चिदानन्दस्वरूपः यः तिष्ठति स आत्मा स्थूलशरीरं किम् நாங்கள் முதலேங்க ஸ்தூல சூக்ம காரண சரீரா வத்திரிக்தா அப்படின்னு சொன்னதால ஸ்தூல ஷரீராக கிம் அப்படிங்கிறது வருது. அப்புறம் அவஸ்தாத்ரயம் கிம், அப்புறம் ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தா, ஜாகிரத் அவஸ்தா கா, ஸ்தூல ஷரீரம் அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஜாகிரத் அவஸ்தா அப்படின்னா என்ன? ஸ்ரோத்ராதி ஞானேந்திரியைஹி சப்தாதி விஷயைஹி ச ஞாயத்தே இதி யத் ச சா ஜாகிரதவஸ்தா ஸ்தூல ஷரீர அபிமானி ஆத்மா விஸ்வஹ இத்யுச்யதே. ஜாகிரதவஸ்தா என்னங்கிறது போன கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட். ஸ்வப்னாவஸ்தா கேதி சேத், ஸ்வப்னாவஸ்தானா என்ன அப்படின்னு கேட்டால், ஜாகிரதவஸ்தாயாம் யத் திருஷ்டம் யத் ஸ்ருதம் தத் ஜனித வாசனையா நித்ரா சமயே யஹ பிரபஞ்சஹ பிரதீயதே சா ஸ்வப்னாவஸ்தா. சூக்ஷ்ம ஷரீர அபிமானி ஆத்மா தைர் சக உச்சதே. சோ ஜாகிரத அவஸ்தாயாம் அப்படின்னா வேக்கிங் ஸ்டேட், முழித்து கொண்டிருக்கும் போது யத் திருஷ்டம் எது பார்க்கப்பட்டதோ, யத் ஸ்ருதம் எதெல்லாம் கேட்கப்பட்டதோ, தன் ஜனித வாசனையா அதிலிருந்து, தத்துனா இந்த இடத்துல எதெல்லாம் கேட்டோமோ எதெல்லாம் பார்த்தோமோ எதெல்லாம் நுகர்ந்தோமோ என்னோட ஞான இந்திரியங்கள் மூலமாக இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேனோ அதன் மூலமாக அதிலிருந்து தத் ஜனித அதிலிருந்து வந்த வாசனையா, வாசனையா மீன்ஸ் பை தி இம்ப்ரெஷன், அதனால எனக்கு சில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இல்லையா, அது அதிலிருந்து பிறந்தது எது? சொப்னாவஸ்தா. இந்த சொப்னாவஸ்தா நித்ரா சமய தூக்கத்தின் பொழுது யஹ பிரபஞ்ச பிரதீயதே, எந்த ஒரு உலகம், பிரபஞ்சம் மீன்ஸ் த வேர்ல்ட், பிரதீயதே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், என்னால் அனுபவிக்கப்படுகிறதோ நித்ரையின் சமயத்துல, அதுக்கு பேரு சொப்ன அவஸ்தான்னு பேரு. சோ நித்ரா சமய நித்ரையின் போது, நித்ரையின் போது என்னென்ன பிரபஞ்சம் எனக்கு தெரிகிறதோ இதெல்லாம் என்னால் அனுபவிக்கப்படுகிறதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேரு ட்ரீம் ஸ்டேட், நித்ராவஸ்தா. ஜாகிரதவஸ்த பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம வேக்கிங் ஸ்டேஜ்ல இருக்கும்பொழுது ஒரு உலகத்தை அனுபவிக்கிறோம், என்னோட ஞான இந்திரியங்கள் மூலமாக நான் ஒரு உலகத்தை அனுபவிக்கிறேன். ஸ்வப்னாவஸ்தத்திலும் ஒரு பிரபஞ்சம் இருக்கு. இந்த ஸ்வப்னாவஸ்த பிரபஞ்சமும் ஜாகிரதவஸ்த பிரபஞ்சமும் வேறு வேறு ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டி, அதாவது
ஆர்டர்ஸ் ஆஃப் ரியாலிட்டிங்கிறது என்ன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தியம். முழித்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஜாகிரத அவஸ்தாயில இருக்கும் போது என்ன பிரபஞ்சம் நான் அனுபவிக்கிறேனோ அது எனக்கு உண்மை. அதே மாதிரி சொப்னாவஸ்தத்துல என்ன பிரபஞ்சத்தை நான் அனுபவிக்கிறேனோ அந்த பிரபஞ்சம் எனக்கு உண்மை. இந்த பிரபஞ்சத்துல ஜகத் ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற போது என்னென்ன அனுபவங்கள் இந்த பிரபஞ்சத்துல நான் அனுபவிக்கிறேனோ அதே அனுபவங்கள் எனக்கு சொப்னாவஸ்த பிரபஞ்சத்திலையும் இருக்கிறது. The world you experience is true for you in Jagrat Avastha. Adhe mari the world you experience in Sopna Avastha is also true for you. Adhu unma da. Ippa na enna pandren? Sopna Avastha, Sopna Prapancham, Jagrat Prapancham na rendu irukkumbodhu oru Jagrat Prapanchathla na vandu irken po. Na pesindru irken, ketindru irken, paathindru irken. Ippa indha prapanchathil endhe na takkunu vandu சப்ன பிரபஞ்சத்துக்கு போறேனா அப்படின்னா இல்ல. ஐ டோன்ட் கோ ஃப்ரம் திஸ் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. இந்த உண்மையா, இந்த உண்மை என்று நான் பாக்குறேன் இல்லையா, இந்த பிரபஞ்சம் எனக்கு இப்போ உண்மை. இந்த பிரபஞ்சத்துல இருந்து டக்குன்னு நான் இன்னொரு பிரபஞ்சத்துக்கு போவது இல்லை. அப்ப நான் எப்படி வந்து சப்ன பிரபஞ்சத்துக்கு போகிறேன் அப்படின்னா, இந்த சப்ன பிரபஞ்சத்துக்கு நான் இப்ப அவைலபிளா இருக்கேன். I am available for this swapna jagrat prapancha. In the jagrat prapancha reality ku I should not be available. Idhukku na available ah irukkira varaikkum andha prapanchathukku na available ah irukka maten. So I should not be available for this order of reality. I have to completely be non available, means I am almost dead for jagrat avastha. இந்த ஜாகிரத அவஸ்த பிரபஞ்சத்துக்கு ஐ எம் ஆல்மோஸ்ட் டெட். அப்படி இருந்தால்தான் நான் சப்ன பிரபஞ்சத்துல இருக்க முடியும். அதனால நான் எப்படி பின்ன சப்ன பிரபஞ்சத்துக்கு சொப்னத்தை அனுபவிக்கிறேன், எப்படி நான் வந்து ட்ரீமரா இருக்கேன்னா, முதல்ல நான் ஜாகிரத அவஸ்தால இருந்து டீப் ஸ்லீப்க்கு போயிடுறேன். முதல்ல நல்லா தூங்குறேன். யாருமே வந்து படுத்த உடனே கனவு காண்றதில்ல. படுத்த உடனே எல்லாருமே தூங்கிடும். அஃப்கோர்ஸ் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு டைம் இருக்கு. எனக்கு படுத்தன்னா தூக்கம் வராது, புரண்டு புரண்டு படுத்தாதான் தூக்கம் வரும், அது வேற. பட் வாட் எவர் இட் மேபி, யூ ஃபால் அஸ்லீப் முதல்ல. அப்புறம் ஆழ்ந்து நித்ரையில போகும்பொழுது என்ன ஆறுது, நிர்விகல்பமா இருக்கு. எந்த பிரபஞ்சமும் இல்லை. இந்த கர்த்தா இஸ் ஆல்சோ ரிசால்வ்டு. கர்த்தாவும் அங்கே இல்லை. There is absolutely no mental activity. So, I am deep sleep. After deep sleep, I wake up. Wake up means half wake up. Ardhavikasam. நான் வந்து முழிச்சிட்டேன்னா இப்ப ஸ்தூல சரீர அபிமானி ஆயிடுவேன் இல்லையா. இப்ப ஜாகிரத அவஸ்தால ஐ எம் ஸ்தூல சரீர அபிமானி, விஸ்வஹா அப்படின்னு பேரு. ஆனா இங்க நான் அர்த்த விகாசத்துல இருக்கேன். அண்ட் தெர் இஸ் அ ட்ரீம் வேர்ல்ட், ட்ரீம் வேர்ல்ட் மேனிஃபெஸ்ட். அந்த ட்ரீம் வேர்ல்ட் எனக்கு நிஜமாக இருக்கு. நான் ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ ஆம் திஸ் இஸ் ட்ரீம் வேர்ல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. தட் அபிமானா இஸ் நாட் தேர் அட் தட் டைம். ஓ ஐ ஆம் இன் அ ட்ரீம் வேர்ல்ட் அப்படின்னு நான் இப்போ சொல்றது இல்லை. அந்த நேரத்தில் அதற்கு சத்தியமாகப்படுகிறது. எப்படி வேக்கிங்ல எனக்கு எல்லாமே சத்தியமாக இருக்கிறதோ அது போல ட்ரீம்லயும் எனக்கு எல்லாமே சத்தியமாக இருக்கிறது. ஜாகிரத அவஸ்தையில என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் என்ன பாதிக்கிறது. அண்ட் நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஜாகிரத அவஸ்தையில ஐ ரெஸ்பாண்ட் டு த வேர்ல்ட் when I am awake. So whatever happens in the world affects me. Whatever I do affects the world. அதுவும் இருக்கு. நான் என்ன பண்றேன் அதுவும் எல்லாத்தையும் பாதிக்கிறது. மற்றவங்க என்ன பண்ணாலும் அது என்ன பாதிக்கிறது. ஸோ ரெண்டு விதத்துலயும் இருக்கு ஜாகிரத அவஸ்தையில. ஸோ இந்த ட்ரீம் வேர்ல்ட் ஆல்சோ என்ன பண்றேன், ஐ ரெஸ்பாண்ட் டு த ட்ரீம் வேர்ல்ட். இந்த ட்ரீம் வேர்ல்டில் நான் இருக்கேன், என்னென்னமோ சாப்பிட்றேன், எத்தனையோ வேலையெல்லாம் பண்ணுறேன், மாடாக உழைக்கிறேன், கரடியாக கத்துறேன்,
கழுதியா சுமக்கிறேன், எதுவுமே மனுஷனா இல்ல, எவ்வளவோ பண்றோம். அந்த சொப்னத்துல அந்த பிரபஞ்சத்துல பிறக்கிறேன், வளர்றேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன், ராஜாவா இருக்கேன், மந்திரியா இருக்கேன், என்னென்னமோ வாக நான் இருக்கேன். அப்புறம் அந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நடக்கிறதோ அதுவும் என்னை பாதிக்கிறது. அங்கேயும் எனக்கு பயம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, துக்கம் இருக்கு. யாரோ எதுவும் பண்ணாங்க அதனால நான் சந்தோஷம் அடைகிறேன், யாரோ எதுவும் சொல்லிட்டாங்க அதுல நான் துக்கம் அடைகிறேன், யாரோ துரத்துறாங்க, யாரோ கழுத்து பிடிச்சு நசுக்கிறாங்க, எல்லாமே ஆறுது சொப்னத்துல. ஆனா ரெஸ்பாண்ட் டு எவ்ரி திங், எவ்ரிதிங் இஸ் ரியல் ஃபார் மீ. அங்கேயும் வந்து தாகம் இருக்கு, வலி இருக்கு, துக்கம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. திடீர்னு பணக்காரனா இருந்து திடீர்னு ஏழையாரு, அந்த க்ஷணம் ஸ்வகாலே சத்தியவத் பாதி. அந்த நேரத்துல எனக்கு அந்த சொப்னம் வந்து சத்தியம், முழிச்சப்புறம்தான் அது சத்தியம் இல்லைன்னு தெரியறது. பத் அதுல இருக்கிற வரைக்கும் அது எனக்கு சத்தியமாகவே இருக்கிறது. அப்புறம் இந்த ட்ரீம் பிரபஞ்சம் எப்படி வருது, இந்த சொப்ன பிரபஞ்சம் எப்படி வருது, நாம் ஜாகிரத அவஸ்தையில இருக்கும்போது வாட் எவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ கெயின், என்னென்ன அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டதோ, என்னென்ன ஞானம் எனக்கு ஏற்பட்டதோ, அதெல்லாமே என்னுடைய மனசுல ஒரு இம்ப்ரெஷன், ஒரு பாதிப்பு. பாதிப்புன்னா நாட் நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை, ஒரு பாதிப்பு, தெர் இஸ் அ இட் அஃபெக்ட்ஸ் மீ, அது ஒரு இம்ப்ரெஷனா இருக்கு, வாசனையாக என்னுடைய மனசுல இருக்கு. எத் திருஷ்டம் எத் சுத்தம் ஜனித வாசனையா. ஸோ மெமரிஸ் இருக்கு இல்லையா, these memories, memories are knowledge, okay, ennodi knowledge, this knowledge manifest as dream. So ennodi memories are not only of objects and people and places but also of emotions. So ennodi dream la jagrata avasthayila enna enna emotion alla enak irukko adu how I felt here I feel the same way there. In fact most of the dreams are about how you felt during the waking now. Dream analysis nu on irukku psychology la. So or particular dream na, dream is not meaningless appdin solluva. So we take, suppose உங்க கனவுல வந்து யாரோ உங்களை துரத்துற மாதிரி இருக்காங்களா, இல்ல நீங்க அழற மாதிரி இருக்கீங்களா, ஆர் யூ ஆர் சேசிங் சம்திங், ஆர் யூ ஆர் பீயிங் சேஸ்ட், யூ ஆர் ஃபாலிங், யூ ஆர் ட்ரவுனிங், எல்லாமே இஸ் மீனிங்ஃபுல். தே ஆர் சிம்பாலிக் ஃபார்ம்ஸ். எனக்கு என்னென்ன ஜாகிரத அவஸ்தையில என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டதோ அதெல்லாம் வந்து சொப்னாவஸ்தையில நான் அப்படியே எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. So the dream analysis ங்கறத வெச்சு நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன்ஸும் கிடைக்கிறது. நம்மளுடைய கனவை நம்ம அனலைஸ் பண்றதுனாலே வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப் அப்படிங்கிறது வி ஃபைண்ட் சொல்யூஷன் ஃபார் தட். அந்த ட்ரீமை வச்சு திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப், ஏன்னா இட்ஸ் சப்கான்ஷியஸ், எவ்ரி திங் இஸ் சப்கான்ஷியஸ். ட்ரீம்ல இருக்கிறது வாட் எவர் மேனிஃபெஸ்ட் இஸ் சப்கான்ஷியஸ் அண்ட் இட்ஸ் யுவர் மைண்ட். But point enna idhula, whatever you see in the dream, whatever the dream may be, okay, adu maranthiruvom dream analysis alla maranthiruvom, whatever you see in the dream is what you already know, is of what you already know. Erkkadave enak edhu theriyumo adhu dhaan naan kanavila paakuren, enak theriyatha vishayatha naan kanavil paarpadillai. வேக்கிங் ஸ்டேட்ல ஜாகிரத அவஸ்தாயம் எத் திருஷ்டம் எத் ஸ்ருதம் தஜ்ஜனித வாசனையா பிரதீயதே, அதிலிருந்து வருவதுதான் ட்ரீம் வேர்ல்ட். இப்போ உங்களுக்கு ஜாகிரத அவஸ்தையில இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருந்ததுனால், சம்திங் அன்னோன் டு யூ மீன்ஸ் யூ வில் நாட் ட்ரீம் அபவுட் இட். அதுதான் இங்க சொல்ல வராங்க. எதுக்காக சொல்றவன்லாம் வரான், முக்கியமான பாயிண்ட்னா, என்னுடைய ஞானம், whatever knowledge I have, it's my knowledge that manifests as dream. It's a very important point. இது வந்து later on, it will be, we will see why it is so important அப்படிங்கிறது. இந்த ஞானம் தான் manifest ஆகுது.
ஒரு உலகமாக பிரபஞ்சமாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. அன்னோன் திங்ஸ் யூ டு நாட் ட்ரீம் ஆஃப். சப்போஸ் யூ சீ எ ராபிட் வித் அ ஹார்ன், ஓகே, யூ சீ எ ராபிட் வித் அ ஹார்ன் இல்லையே, ராபிட் வித் அ ஹார்ன் வந்து ஜாகிரத வஸ்தால நம்ம ஜாகத் பிரபஞ்சால பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு வஸ்துவே கிடையாது. ஹார்ஸ் வித் விங்ஸ் அதெல்லாம் நான் வந்து ஜாகிரத் பிரபஞ்சத்துல பார்த்தது இல்லையே, ஆனா நான் கனவுல பார்த்தேனே. எனக்கு தெரிஞ்சதுதான் நான் கனவுல பார்ப்பேன்னா அப்புறம் அதை எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு சுவாமிஜி அதான் சொல்வாரு, யூ நோ ராபிட், யூ நோ ஹார்ன்ஸ், யூ நோ ஹார்ஸ், யூ நோ விங்ஸ். ஸோ தெரியாத விஷயம்னு எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கலாம், பட் அதுல தெரியாததுன்னு யூ நோ விங்ஸ், யூ நோ ஹார்ஸ், யூ நோ ஹார்ன்ஸ், யூ நோ ராபிட், எல்லாமே யூ நோ. ஸோ ஒன்லி தேட் யூ நோ மேனிஃபெஸ்ட் அஸ் சொப்ன பிரபஞ்சா. ஆல்வேஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஈஸ்வரா பத்தி பேசும்பொழுது அப்போ உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். வை வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சொப்ன பிரபஞ்சா அஸ் பிரபஞ்சா which manifests based on what I know in the jagrat avastha அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் சஜ்ஜனித வாசனையா அந்த இடத்துல அந்த தத் இருக்கே அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது ஜாகிரத அவஸ்தாயம் எத்ருஷ்டம் எத்ருதம் எக்ஸெட்ரா, எதெல்லாம் முகர்ந்தேனோ எதெல்லாம் அனுபவிச்சனோ எல்லாமே எத்து எத்து வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸ், தத் ஜனித அதிலிருந்து பிறந்த அப்படிங்கிறது இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த சொப்ன அவஸ்தால என்ன இருக்கு, தேர் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் சூக்ஷ்ம சரீரம், யூ ஆர் அ சூக்ஷ்ம சரீர அபிமானி. ஏன்னா ஸ்தூல சரீரம் தான் தேமேன்னு இருக்கே, அது அது பாட்டு கண்ணுக்காத மூக்கெல்லாம் இருக்கு, ஆனா நம்ம பாட்டுக்கு இருக்கோம் அங்க. ஸோ மை ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வித் சூக்ஷ்ம சரீர. ஈவன் தோ யூ டோன்ட் ஐடென்டிஃபை வித் த சென்சஸ், ஓகே, ஐ எம் நாட் லிட்ரலி ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் வித் த சென்ஸ் ஆர்கன்ஸ், பட் ஐ அண்டர்கோ sensory experiences. போ அப்ப எது ஆக்டிவா இருக்கு அங்க, மனசு ஆக்டிவா இருக்கு, பிராணன் ஆக்டிவா இருக்கு, ஸ்தூல சரீரம் ஆக்டிவாக இல்லை. தி மைண்ட் அலாங் வித் பிராணா இஸ் ஆக்டிவ். தி சூக்ஷ்ம சரீர அபிமானி யாருன்னா, சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லும்போது காரண சரீரத்தையும் சேர்த்துக்கணும். ஏன்னா அங்க வந்து ஸ்தூல சரீர அபிமானின்னு சொல்லும் போது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர அபிமானியை சேர்த்துதான் விஸ்வகான்னு சொல்லணும். இப்ப ஸ்தூல சரீர அபிமானியாக நான் இல்லை, நான் ஜாகிரத அவஸ்தால இருக்கும்போது மூணுமே இருக்கு, ஸ்தூல சரீரமும் ஆக்டிவா இருக்கு, சூக்ஷ்ம சரீரமும் ஆக்டிவா இருக்கு, காரண சரீரம் அதாவது அகம் கர்த்தா அப்படிங்கிறது இருக்கு அங்க. த கர்த்தத்துவம் இஸ் தேர், இட் இஸ் ஆக்டிவ், அதனால்தான் வந்து ஜாகிரத அவஸ்தான்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து ஸ்தூல சரீரம் ஆக்டிவாக இல்லை, சூக்ஷ்மமும் காரண சரீரமும் ஆக்டிவா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூக்ஷ்ம சரீர அபிமானி யாருன்னா தைஜசக, அவனுக்கு பேரு தைஜசக. தைஜஸ்னா தேஜஸ்னா தெரியும், விச் இஸ் எஃபல்ஜென்ட், சூரியனுக்கு தேஜ், சூரியன் தேஜஸ்வினா தேஜஸ்னா எஃபல்ஜென்ட். Why we call this person as சூக்ஷ்ம சரீர அபிமானி வந்து தேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல த ஜீவா இஸ் பியூர்லி இந்த தாட் ஃபார்ம்ஸ், எல்லாமே தாட்ல லெவல்ல தானே இருக்கு, தாட் ஃபார்ம்ஸ்ல தான் இருக்கு. அந்தக்கரண விருத்தி அங்க பிரகாசமாக இருக்கு, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ தட் அந்தக்கரண விருத்தி பிரகாசமாக தேஜோமயமாக ஒரு பிரபஞ்சமாக அங்க இருக்கிறதுனால சூக்ஷ்ம சரீர அபிமானிக்கு தைஜசகான்னு பேர். இதெல்லாம் ரொம்ப லிட்ரலா எடுத்துட்டு ஆராய வேண்டாம், இது ஒரு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு பேர் சொல்றோம். சோ ஜாகிரத அவஸ்தாங்கிறது என்ன, சொப்னாவஸ்தாங்கிறது என்னன்னா, ஜாகிரத அவஸ்தாயம் எத்ருஷ்டம் எத்ருதம் ஜனித வாசனையா நித்ரா சமயம். இதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா நித்ரா சமயம்னு எதுக்காக சொல்றோம், தூக்கத்துக்கு போயிட்டு அர்த்த விகாசமாக, யூ ஆர் நாட்
டோட்டலி அவேக் அப்படிங்கறதுனால நித்ரா சமயே யா பிரபஞ்சா பிரதீயதே சா சுப்னாவஸ்தா சூக்ஷ்ம சரீராபிமானி ஆத்மா தைஜசா இத்யுச்சதே. அடுத்தது என்னது? அதஹ சுஷுப்தி அவஸ்தா கா அஹம் கிமபி ந ஜானாமி சுகேன மயா நித்ரா அனுபூயதே இதி சுஷுப்தி அவஸ்தா. காரண சரீர அபிமானி ஆத்மா பிராஜ்ஞஹ இத்யுச்சதே அஹம் கிமபி ந ஜானாமி. ஐயோ எனக்கு முன்னமே தெரியலப்பா, என்ன நடந்தது, இடி விழுந்தது, ஐயோ எனக்கு தெரியவே தெரியாது, மழை பெய்ஞ்சதே தெரியாது, ஐ டு நாட் நோ எனிதிங். நல்லா ஆனந்தமா சுகமா தூங்கிட்டு இருந்தேன், ஹாப்பிலி சுகேன மயா நித்ரா அனுபூயதே, ஹாப்பிலி ஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அது வந்து ஸ்லீப்பும் போது சொல்றது இல்ல, முழிச்சுட்டு அப்புறம் சொல்றோம். அதுக்கு பேரு தான் நித்ராவஸ்தா. இப்ப ஜாகிரத் அண்ட் சொப்னாவஸ்தால தேர் இஸ் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஜாகிரத அவஸ்தாலையும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சொப்னா பிரபஞ்சத்திலையும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில ஜாகிரத் பிரபஞ்ச சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், சொப்னா பிரபஞ்சத்துல சொப்ன பிரபஞ்ச சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். ஆனா டீப் ஸ்லீப்ல சுஷுப்தி அவஸ்தால தெர் இஸ் நோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஆல். ஸோ நம்மளுடைய அனுபவம் எல்லாம் எப்படிப்பட்டது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அனுபவம் தான். ஐ எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் எல்ஸ், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இதுதான் நம்மளுடைய அனுபவம். இப்போ டீப் ஸ்லீப்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாவிட்டாலும் நான் என்ன சொல்றேன், ஐ ஸ்லெப்ட் வெல்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்றேன், சுகேன மயா நித்ரா அனுபூயதே இது எக்ஸ்பீரியன்ஸ். ஈவன் வென் தெர் இஸ் நோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் there is an experience. கிமபி ந ஜானாமி, I do not know anything. சுகமாக தூங்கினேன், it's an experience. அங்க subject object ஏ இல்ல. So the sleep is சுகம். ஏன் sleep சுகம்னு சொல்றோம்? Sleep ஏன் சுகமாக இருக்கு? ஸ்லீப் சுகமாக இருக்கிறதுக்கு காரணம் இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, நான் அப்படிங்கிற அந்த தனித்தன்மை இருக்கு இல்லையா, அது இல்லை அங்க. இண்டிவிஜுவாலிட்டி இல்லை, பட் இட் இண்டிவிஜுவல் இஸ் தேர், ஐ ஆம் தேர் பட் நோ ஐ ஆம் நாட் தேர் ஆஸ் அ கர்த்தா. நான் என்கின்ற எண்ணம் அப்போ இல்லை. நான் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுதுதான் மற்ற பிரச்சனைகள்லாம் வந்து சேர்றது. நான் இருக்கிறேன், the ஜீவாத்மா is there, but ஜீவத்வம், the status of being a jiva, the status of being an individual, the individuality இல்லையா, அகம் கர்த்தா அது இல்லை. சோ இந்த கர்த்தாவுக்குத்தான் எது சுகம் துக்கம் கோபம் வருத்தம் ஏழ்மை எல்லாமே பணக்காரன் இதெல்லாம் யாருக்கு சொந்தம்னா கர்த்தாவுக்கு தான் சொந்தம். ஐ ஆம்க்கு அப்புறம் நான் என்னென்ன ஆட் பண்றேனோ அது எல்லாமே அந்த நேரத்துல அடங்கியிருக்கு. ஸோ ஐ ஆம்க்கு என்ன அப்புறம் என்ன ஆட் பண்றேன் அப்படிங்கறத பொறுத்து தான் என்னுடைய சம்சாரமே இருக்கு. சம்சாரா இஸ் that which follows after I am. I am அப்படிங்கிற வரைக்கும் அது ஞானம், I exist. ஆனால் I am க்கு அப்புறம் நான் ஆட் பண்ற விஷயங்கள் தான் சம்சாரம், அங்கதான் விகல்பம் இருக்கு, அங்கதான் வந்து பேதம் இருக்கு. ஆனா தூக்கத்துல அந்த கர்த்தாவே ரிசால்வ் ஆறதால there is no விகல்பா, there is no பேதா, me and the world அப்படிங்கிறது இல்லை, நான் இன்னும் இந்த உலகமும் இல்லை. ஸோ நான் வேற உலகம் வேற மற்றதெல்லாம் வேலையாகும் போது தான் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆர் சென்டர்ட் ஆன் ஐ. அப்ப நான் தூக்கத்துல ஐ அப்படிங்கிறது ரிசால்வ் ஆயிருக்கு அந்த நேரத்துக்கு.
அதனால அந்த ஐக்கு சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ, அந்த இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த கர்த்தாவுக்கு, அதெல்லாம் டெம்பரரிலி இட் இஸ் கான். ஸோ யூ ஆர் நோ மோர் அ சேட் பர்சன், கன்ஃபியூஸ் பர்சன், பயந்தவன் இல்லை, வீட்டை இழந்தவன் இல்லை, பணத்தை இழந்தவன் இல்லை, இதெல்லாம் இழந்துடுவேணும் அப்படிங்கிற பயமும் இல்லை. You're not the waker, you're not the walker, you're not the taster, you're not the thinker, you're not the seer. You are just you. So, அது சுகமான ஒரு அவஸ்தா. So, அவஸ்தான்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கணும், it is a state. You are in a state where all these are not there. And you love it. சுகம், சுகத்தை விரும்பாதவன் யாருமே இல்லை. So you love that சுகம். So அந்த சுகத்தை எல்லாரும் விரும்புறதுனாலதான் தூக்கத்தை விரும்புறோம். தூக்கத்தை ஏன் விரும்புறோம்னா அது சுகமாக இருக்கு என்பதாலதான் எல்லாருமே அதை விரும்புறோம். அண்ட் இந்த தூக்கம் இல்லாமல் சொப்னமும் இல்லை. So இந்த தூக்கம் இருந்தால்தான் சொப்ன பிரபஞ்சமும் பாசிபிள். Sleep is an experience which everyone looks forward to. ஏன்னா அந்த நேரத்துல அமைதி இருக்கு, சாந்தம் இருக்கு. And it also makes you feel rejuvenated physically and mentally. தூங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெனிசா, when you are continuously awake, வைத்தியம் பிடிச்சிடும். அந்த நேரத்துக்கு, கொஞ்ச நேரத்துக்கு அந்த கர்த்தா ஹாஸ் டு ரிசால்வ். அந்த டூயர்ஷிப் இல்லாமல் கொஞ்ச நேரம் இருக்கும்போது தான் மறுபடியும் காலையில் எழுந்து அந்த டூயர்ஷிப் மறுபடியும் மேனிஃபெஸ்ட் ஆகி மறுபடியும் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் பண்ண முடியறது. ஃப்ரெஷ்ஷாக கோவப்படலாம், ஃப்ரெஷ்ஷாக வருத்தப்படலாம், ஃப்ரெஷ்ஷாக அழலாம். ஏன்னா ரெஸ்ட் எடுத்தாச்சுல, கண்டினியூஸாக அழுதுட்டே இருந்தால் பைத்தியம் பிடிச்சி போயிடும். So sleep is necessary. பகவான் காரணமாக தான் தூக்கத்தையும் கொடுத்துருக்கார். அப்போ அகம் அகர்த்தான்னு இருக்கிற ஞானிக்கு எத்தனை சுகம் இருக்கும் இல்லையா? என்ன ஒரு சுகம் அது, அது ஸ்வரூப சுகம். இது வந்து, இது அந்த மாதிரியான சுகம் இல்லை, இது வேற மாதிரியான சுகம். இட் இஸ் அ அவஸ்தா, இட் இஸ் அ ஸ்டேட். டெம்பரரிலி ஐ ஆம் லைக் தட். அதனால நிதிரை இல்லாதவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ஹூ குட் நாட் ஸ்லீப், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் பெயின், உடம்புல ரொம்ப வலி இருந்தாலும் தூக்கம் வருதில்ல. அதனால தான் பெயின், அந்த பெயினை மறக்கடிச்சு தூக்கம். ஸோ வென் தே கிவ் பெயின் கில்லர், த பெயின் கில்லர் மேக்ஸ் யூ ஸ்லீப் அப்படின்னா என்ன? த பெயின் கில்லர் கில்ஸ் த பெயின், யுவர் மைண்ட் டசன்ட் ரெஜிஸ்டர் த பெயின். அந்த பெயினை வந்து கொஞ்ச நேரத்துக்கு நான் ரெக்கக்னைஸ் பண்ணாத மாதிரி பண்ணி என்ன தூங்க வைக்கிறது. அதே மாதிரி இமோஷனல் பெயின், ரொம்ப அழுது அழுது ரொம்ப துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு மனசக்கா அசாந்தப்படுத்துறதுக்கு ஏதாவது கொடுக்கறது, செடேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கறது. காரணம் என்னன்னா தூங்கி ஆகணும், இதெல்லாம் இருந்ததுன்னா தூக்கம் வராது. கவலை இல்லாம தூங்குறான் பாரு அப்படின்னு சிலர் வந்து கரிச்சு வேற கொட்டுவாங்க. எதுக்காக கவலைப்படணும்? கவலை இல்லாம தூங்க முடியறதுன்னா அது வந்து ஒரு பாக்கியம் தானே. எதுக்கா கவலைப்பட்டுட்டே தூங்காமலே இருந்தாதான் ஒருத்தன் வந்து அக்கறை உள்ளவன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் தூங்க முடியணும், தென் ஒன்லி யூ வில் பி சேன். எப்படி கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கேன்? கவலைப்பட்டுட்டே இருந்தா கஷ்டம் போயிடுமா? இல்ல கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுனால ஏதாவது சொல்யூஷன் கிடைக்க போறதா? It's not like that. யாராவது தூங்குறானா சந்தோஷப்படுங்க. உங்களுக்கே தூக்கம் வருதா? ஐயோ நமக்கு ஏண்டா தூக்கம் வருதுன்னு நினைக்காதீங்க. தூக்கம் வர வேண்டிய நேரத்துல தூக்கம் வரணும்னா அது புண்ணியம், இட் இஸ் ஈஸ்வர் அனுகிரகம். சுஷுப்தி அவஸ்தாங்கிறது ரிக்வயர், அந்த லயம் ஆக வேண்டி இருக்கு மனுஷனுக்கு. You have to accept sleep. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி தூக்கம் தேவைப்படலாம். That is different. சோம்பேறித்தனம் இஸ் டிஃபரெண்ட், பட் தூக்கம் தேவை.
தூக்கத்தை கரிச்சு கொட்டாதீங்க. One who has no worries can sleep well. That is also there. One who has worries also can sleep well. There is nothing wrong in that. But in the romba worry worry panni thoongama irukkravangaliyum thoonga vidama eppa paathalum oru tension anxiety la irukkum bodhu such people find it difficult to fall asleep. மெலட்டனின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, இப்பெல்லாம் அது ஒரு மாத்திரையாவே கொடுக்குறாங்க. This hormone produces, it's produced in the body by a gland, pineal gland நினைக்கிறேன். See, இந்த ஹார்மோன் only tells you when to sleep. அந்த ஹார்மோன் நமக்கு ஒரு இன்னர் கிளாக் இருக்குல்ல, பாடி கிளாக் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்குமே கரெக்டா அந்த நைட் ஆனா தூங்குறது அப்புறம் காத்தால் ஆனா விழிக்கிறதுன்னு நமக்கு நேச்சுரலாவே வி ஹாவ் அன் இன்னர் கிளாக், தானாவே முழிச்சு தானாவே தூங்குறதுங்கிறது இருக்கு. So this melatonin is responsible for this clock, inner body clock. எப்ப தூங்கணும் எப்ப முழிச்சுக்கணும் சொல்லும். இந்த ஹார்மோன் வந்து த்ரூஅவுட் எப்பவுமே அது வந்து ப்ரொடியூஸ் ஆயிட்டு தான் இருக்கும், டே டைம்லயும் சரி நைட்லயும் சரி. பட் அதுக்கு லைட் ஜாஸ்தியா இருந்தா அது ப்ரொடியூஸ் ஆகிறது கம்மியா இருக்கும். அதிகமாக லைட் இருந்ததா அதிகமாக வெளிச்சம் இருந்ததுன்னா இந்த மெலட்டனின் ப்ரொடக்ஷன் வந்து குறைஞ்சிடும், ஆனால் தான் நம்ம வந்து டே டைம்ல ஆக்டிவா இருக்கும். இப்போ இருட்டு ஆக ஆக என்ன ஆகுது, அதோட ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகும்போது தானாவே அது வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கத்தை கொடுக்குறது. அதனால்தான் இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்லீப், யாருக்காவது ஸ்லீப் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஏதோ ஃபார் வாட் எவர் ரீசன் முதல்ல என்ன பண்ணோம், அந்த ஜே 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 ஜேன்னு விளக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு 7 மணி ஆகும் போதே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டை வந்து டல் ஆக்கிட்டே வரணும். You should not keep all lights on at home. ஜெகஜோதியா இருக்கக்கூடாது. ஆனால்தான் திருவிழாக்கு எல்லாம் போகும்போது தூக்கம் வருது இல்லைன்னா ஜெகஜோதியா இருக்குல்ல, எல்லா பக்கமும் லைட் இருக்கு, படபடபடபடன்னு இருக்கு, பொழுது போறதே தெரியறது இல்ல, முடிச்சுட்டே இருக்கும் என்னானாலும். So you gradually switch off lights one by one and use dim light. அதுக்கப்புறம் it becomes pitch dark. In fact, they say, If it is pitch dark, on the time, the melatonin production is very jaasti. Night light, 10 times more production. Then it sends the signal to the... That's why the mobile is on the TV. You can see the light off and the TV. It will affect. Sleep is very important. It doesn't matter how long you sleep. What matters is how well you sleep. 8 மணி நேரம் தூங்கி தான் ஆகணும்னு இல்லை, 6 மணி நேரமோ 5 மணி நேரமோ. முந்தையெல்லாம் 6:30 to 6:45 எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 7 மணிக்கு கதா இருக்கும், கதா காலக்ஷேபம் 7 to 9 ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்து தே இமீடியட்லி கோ அண்ட் ஸ்லீப். ராமாயணம் கேட்டுட்டு இருந்தா ராமரை பத்தின சிந்தனையிலே தூங்க போவாங்க, மகாபாரதம்னா கிருஷ்ணரை பத்தின சிந்தனையிலே தூங்க போகுதுன்னு. That was how the lifestyle was. So sleep is important. It keeps you healthy physically and mentally. It keeps you sane, keeps you alert. So memory and sleep have a lot of connections. Anyway, in sushupti avastha kimapi na janami, you are not aware of anything. Sukhena nidra anubhuti. Alla anubhava. சுகமான அனுபவம் நித்ராவஸ்தையில. சோ இந்த சுஷுப்தி ஞானேந்திரியா கர்மேந்திரியா மனசு புத்தி எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கு, ஆனா அந்த பிராணா இஸ் ஸ்டில் ஆக்டிவ். பிராண ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் தூங்கும் பொழுதும் பிளட் சர்க்குலேஷன் இருக்கு, ஹார்ட் பீட் இருக்கு, டைஜஸ்ட் ஆகுது எல்லாமே.
and sleep is a result of punyam also. அந்த நித்ராயில விகல்பம் இல்லாமல் இருக்கிறதுனாலதான் அது நிர்விகல்பம் தட்ஸ் வை இட்ஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் நிர்விகல்பம் மாதிரி தான் நிர்விகல்ப சமாதின்னு பேசுறோம் இல்லையா வென் பீப்புள் கோ இன் டு நிர்விகல்ப சமாதி பீப்புள் லவ் நிர்விகல்ப சமாதி அதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க நிர்விகல்ப விகல்பம் இல்லாதது ஸ்லீப் இஸ் நிர்விகல்ப சமாதி இஸ் ஆல்சோ நிர்விகல்ப நிர்விகல்பம்னா நான் டியூவல் சமாதிக்கும் தூக்கத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னா தூங்கும்போது யூ ஆர் நாட் அவேர் தட் ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் நிர்விகல்பா அப்படிங்கிறது இல்லை யூஆர் நாட் அவேர் ஆஃப் இட் ஏன்னா கிமப்பின ஜானாமி இல்லையா பட் இதே நிர்விகல்ப சமாதி அப்படின்னு அனுபவிக்கிறவங்களுக்கு தே கோ இன் அண்ட் அவுட் ஆஃப் தட் ஸ்டேட் சமாதிக்கு போயிட்டு வருது சமாதிக்கு போயிட்டு வருது சமாதினா இந்த பீச்சில் இருக்கிற சமாதி இல்லை மெட்ராஸ்ல ஒரே சமாதி சமாதியாக கட்டி சுடுகாடு பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரி இல்லை நாட் தட் சமாதி நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது when you go into that state you are aware of it you are aware that I am in nirvikalpa samadhi but it is also a state of mind it is also a state adhu oru avastha da anala adhu onnu periya visesham illa nirvikalpathukku poyittu savikalpathukku varudhu namma aatmagnana vishayathile nirvikalpam nu pesrom adhu vandu swaroopa gnana it is not a state of mind in spite of subject object in spite of being in this jagrat avastha interactions alla irundalum kuda in spite of it you are nirvikalpa you are not touched by anything adu vera inge solra nirvikalpam gerdhu it is a state or a sthiti and sthitikku poittu poittu varudhu da inge solra nirvikalpa இப்படியாக சுஷுப்தி அவஸ்தையில இருக்கிறவன் இந்த கர்த்தா இந்த காரண சரீர அபிமானி இஸ் கால்ட் பிராஜ்ஞா ஏன் பிராஜ்ஞான்னு சொல்றோம் ஞா மீன்ஸ் நாலேஜ் சர்வஜ்ஞ அல்பஜ்ஞ அப்படின்னு சொல்றோம் இல்லையா சர்வஜ்ஞானா எல்லாம் அறிந்தவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஈஸ்வரா பகவான் அல்பஜ்ஞானா யார் நம்மதான் அல்பஜ்ஞா மீன்ஸ் லிமிட்டட் நாலேஜ் நம்மளுடைய அறிவு is limited so jagrat avastha il irkumbodhu na enna eppadi paakuren I see myself as someone who is limited by knowledge enakku vandu ella pattiyum patrin theriyadhu enakku indha vishayathila ignorance irukku andha vishayathila ignorance irukku I am alpajnaha my knowledge is limited abdingra ennam irukku so this limitation with reference to knowledge is there during jagrat avastha you recognize that limitation alpajnaha konjam dhaan theriyum illana ajnaha enak edhum theriyadhu I am ignorant ana idhu thiyukathila enna irudhu swapna sushupti avastha la aham ajnaha abingra ennam illa it doesn't mean I am ambe na maha gnani nu artham illa thiyukathila aham ajnaha angra ennam illa thiyukathila it is dropped I am ignorant. I am limited by knowledge. Abdingra, and the recognition is not there in deep sleep. That way you are prajnaha. Prajnaha means the one who does not recognize limitations with reference to knowledge. Adhan prajnaha in deep sleep. So thunga porudhu oru rajavaga irundhalum seri. Suppose a king is sleeping or a baby is sleeping or a pandita is sleeping. 10th fail, PhD, MPhil, யார் தூங்க போனாலும் all of them are prajnaha. Means what? I am limited by knowledge. அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லை. So if, even if a deaf person goes to sleep, I am deaf. அப்படிங்கிற அந்த conclusion அங்க இல்லை. I am blind. நான் ஊமை. நான் நொண்டி. எனக்கு கால் இல்லை. கை இல்லை. அப்படிங்கிற அந்த conclusions எல்லாம் இருக்கலையா? All those conclusions are gone. In deep sleep you are not blind in deep sleep you are not ignorant in deep I mean I am ignorant abingra and ennam deep sleep la illa aham raja abingra ennam illa so the individuality is not there ellarume samamaga irukkirom thookathula so ella prachaniyum individuality ingiranaala
தூக்கம்ங்கிறது சுகமான ஒரு அவஸ்தா. ஸோ ஜாகிரத அவஸ்தா, சுப்னாவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா மூணு பார்த்துருக்கோம். ஐ ஆம் எ வேக்கர், ஐ ஆம் எ ட்ரீமர், ஐ ஆம் எ ஸ்லீப்பர். வென் யூ ஆர் எ வேக்கர் யூ ஆர் நாட் எ ட்ரீமர். முடிச்சுட்டு இருக்கும்போது நான் டே ட்ரீம் இஸ் டிஃபரெண்ட். ஓகே, வென் யூ ஆர் எ வேக்கர் யூ ஆர் நாட் எ ட்ரீமர், வென் யூ ஆர் எ ட்ரீமர் யூ ஆர் நாட் எ வேக்கர், வென் யூ ஆர் எ வேக்கர் ஆர் எ ட்ரீமர் ஆர் யூ ஆர் நாட் எ ஸ்லீப்பர். அப்போ ஐ ஆம் நான் யாரு? நான் வேக்கரா, ட்ரீமரா, ஸ்லீப்பரா அப்படின்னு கேட்டா, யூ ஆர் நெய்தர் த வேக்கர் நார் த ட்ரீமர் நார் த ஸ்லீப்பர். இது மூணுமே உன்னுடைய ஒரு உண்மையான ஸ்வரூபம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, பிகாஸ் தே கீப் கம்மிங் அண்ட் கோயிங். அண்ட் ஒன் வென் ஒன் இஸ் தேர் தி அதர் இஸ் நாட் தேர். த ஒன் டசன்ட் நோ தி அதர் எக்ஸிஸ்ட் ஆல்சோ. அண்ட் தே ஆர் வேரியபிள், மாறிண்டே இருக்கு. ஸோ இது மாறிண்டே இருக்குங்கிறத யாருக்கு தெரியறது? யூ ஆர் த ஒன் இன் ஹூஸ் பிரசன்ஸ் இஸ் கீப் கம் அண்ட் கோயிங். வந்துட்டு வந்துட்டு போற போயிட்டு இருக்கு இந்த மூணு அவஸ்தாவும். இந்த மூணு அவஸ்தாவுக்கும் ஏன்னா தூங்கி எழுந்து நான் வந்து தூங்கினேன்னு சொல்றேன், ட்ரீம்லேருந்து எழுந்தப்புறம் நான் ஐ ட்ரீம்ட் அப்படின்னு சொல்றேன். ட்ரீமுங்க போ கனவு கண் காணும் பொழுது ஐ ஆம் எ ட்ரீவர் ட்ரீமர்னு எனக்கு தெரியல, ஆனால் கனவுலேருந்து விழிச்சப்புறம் ஐ ஆம் எ ட்ரீவர் ட்ரீமர்னு சொல்றோம். தூக்கத்துலேருந்து எழுந்தப்புறம் நான் தூங்கினேன்னு சொல்றேன். தூக்கத்துல எனக்கு எதுவுமே தெரியலங்கிறதையும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப அது யாருக்கு தெரிஞ்சிருக்குன்னா, இது அவஸ்தாத்ரயத்துக்கு சாட்சியாக இருக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு தான். ஸோ ஆத்மா இஸ் அவஸ்தாத்ரய சாட்சி. ஆத்மாக்காக ஸ்தூல சூக்ம காரண சரீரத் வத்திரிக்த அவஸ்தாத்ரய சாட்சி. இந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாலாம் இருக்கு இல்லையா, அந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி எல்லாமே வந்து ஆத்மாவுக்கு உபாதியாக அமைகிறது. உபாதினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, உபசமீபே சன்ன ஸ்ரீயான் தர்மான் தர்மான் ஆததாதி. பக்கத்திலேயே இருந்துட்டு தன்னுடைய தர்மத்தை இன்னொன்றின் மேலே ஆரோபம் பண்றது, ஸ்பட்டிகம் அண்ட் ஜபாக்குசுபம் போல. ஹைடிஸ்கஸ் உடைய ரெட்னஸ், அந்த சகப்புத்தன்மை, நிறமே இல்லாத அந்த ஸ்பட்டிகத்துக்கு அதுக்கு சொந்தமானதாக தெரிகிறது. ஆனா உண்மையாவே அந்த ரெட்னஸ் ஸ்பட்டிகத்துக்கு சொந்தமானதுன்னா ஸ்பட்டிகத்துக்கு சொந்தம் இல்லை, அது வந்து அந்த ஹைடிஸ்கஸ்க்கு தான் சொந்தமானது. ஆனால் பார்க்கும் பொழுது அது ஸ்பட்டிகமே சிகப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ஜபா குசுமம், அந்த ஹைபிஸ்கஸ் இஸ் உபாதி. அந்த உபாதியினுடைய தர்மம் ஸ்பட்டிகத்தின் மேல ஆரோபமாவது போல, இந்த வேக்கர், ட்ரீமர், ஸ்லீப்பர் இதெல்லாம் வந்து உபாதி. So, I am a waker, identification, I am a dreamer, I am a sleeper, aham stulaha, aham stula sharira abhimani, sukshma sharira abhimani, idellame vandu upadi. Inda upadiyinudaiya visheshangal aatmavin mera aaropikkapadum bodhu, I am mortal, naan kaalathukku udpattavan, naan azhivukku udpattavan, naan maatrathukku udpattavan, abdingaradhellam conclusion erpadum. என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் இது எதனாலையும் பாதிக்கப்படுவதில்லை. ஆத்மா இஸ் நாட் அஃபெக்டட் பை எனி ஆஃப் தீஸ் ஸ்டேட்ஸ். தே டு நாட் அஃபெக்ட் தி ஆத்மா. இந்த மூணு அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு அனுபவமும் ஆத்மாவை பாதிப்பதில்லை. இப்போ அந்த வேக்கர் யாருன்னா, வேக்கர் இஸ் ஆத்மா. ட்ரீமர் யாரு? ட்ரீமர் இஸ் ஆத்மா. தூங்குறவன் யாரு? தூங்குறவனும் ஆத்மா தான். என்ன சொல்றீங்க? இதெல்லாமே ஆத்மா தானே? கரெக்ட். தூங்குறவன், முழிப்பவன், கனவு காண்பவன் எல்லாருமே ஆத்மா தான். ஆனா ஆத்மா தூங்குறபவன் இல்ல, ஆத்மா முழிப்பவன் இல்லை, ஆத்மா கனவு காண்பவன் அல்ல. எப்படி அப்படின்னா, பாட் இஸ் கிளே பட் கிளே இஸ் நாட் பாட். ட்ரீமர் இஸ் ஆத்மா. But Atma is not the dreamer.
ட்ரீமராக இருப்பது எதனாலன்னா ஆத்மாவுடைய ஆசிரியத்தால தான் நான் ட்ரீமராக இருக்கேன். பட் ஆத்மா கண்டினியூஸ் எக்ஸிஸ்ட் ஈவன் வித்வுட் பீயிங் அ ட்ரீமர். எப்படி கிளே கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட் ஈவன் வித்வுட் பீயிங் அ பாட்? கிளே எக்ஸிஸ்ட் வித்வுட் பீயிங் அ பாட். கிளே பாட்டாக இருந்தால்தான் கிளே இல்லை, கிளே கிளேயாகவே இருக்குது. ஆனா பாட் கிளே இல்லாமல் இருக்க முடியாது. கிளேயை சார்ந்து இருப்பது பாட், ஆனா பாட்டை சார்ந்து கிளே இல்லை. சோ பாட் இஸ் கிளே, கிளே இஸ் நாட் பாட். இது பகவத்கீதையில வரும் ஒரு அழகான வேர்ஸ் இருக்கு, அது படிக்கும்போது பார்க்கலாம். இது இன்னும் டீட்டெயிலா வரும். So the status of being a waker or a dreamer or a sleeper, இது வந்து சத்தியம் அல்ல. இது வந்து வந்து போகக்கூடியது, காலத்துக்கு உட்பட்டது. சோ அங்க இருப்பது என்ன? அவஸ்தாத்ரய சாட்சியாக இருக்கின்ற சச்சித் ஆத்மா. ஆனா அந்த அவஸ்தாத்திரைய விஷயத்திலையும் சூழ சூக்ஷ்ம சரீர விஷயத்திலையும் எல்லாருமே மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்குங்கிறது இண்டிவிஜுவல் பண்ற மிஸ்டேக் இல்லை, இட்ஸ் யூனிவர்சல் மிஸ்டேக் அண்ட் இட் இஸ் நாட் அ சிம்பிள் மிஸ்டேக், இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் மிஸ்டேக். இந்த ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் எங்கிருந்து வருதுன்னா அஜ்ஞானத்திலிருந்து வருகிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருப்பது என்ன? என் சொரூபத்தை பத்தின அஜ்ஞானம்தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ ஆத்மாக்காக ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராக வத்திரிக்தா பஞ்சகோஷாதீதா இன்னும் அது பார்க்கல. அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபா. இந்த மூணு சரீரம் பார்த்தோம் இல்லையா, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம்னு பார்த்தோம். இந்த ஸ்திரீ சரீராஸ் ஆர் ஃபர்தர் எக்ஸ்பேண்டட் இன்டு ஃபைவ் கோஷாஸ், ஃபைவ் லேயர்ஸ். ஏன்னா நான் வந்து என்னுடைய சொரூபம் எனக்கு தெரியாதனால, எனக்கு அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால, அந்த அஜ்ஞானத்தினால் எனக்கு ஏற்படுகின்ற மற்ற அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வேற வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த பஞ்சகோஷாதீதான்னு அங்கே சொல்லியிருக்கு இல்லையா, ஆத்மா ககால என்ன சொல்லியிருக்கு, பஞ்சகோஷாதீதா. ஸோ இந்த பஞ்சகோஷாதீதாங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்றாரு. பஞ்சகோஷாக கே அன்னமயா பிராணமயா மனோமயா விஜயானமயா ஆனந்தமயா சி பஞ்சகோஷா. அன்னமயா கஹ, அன்னமயம்னா என்னது? அன்னரசேனைவ பூத்வா, அன்னரசேனைவ விருத்திம் பிராப்ய அன்னரூப பிருத்திவ்யாம் யத் விதியதே தத் அன்னமயா கோஷா ஸ்தூல சரீரம். முதல் கோஷம் என்ன? அன்னமய கோஷம். அன்னமயம்னா அன்னம்னா என்ன? அத்யதே இது அன்னம், எது சாப்பிடப்படுகிறதோ அது அன்னம். வாட் இஸ் ஈட்டன் இஸ் அன்னம். சாதாரணமா நான் அன்னம் அப்படின்னா அன்னம் பரிமாறவா அப்படின்னா ரைஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் யூஸ்வலி நம்ம பழக்கத்துல அன்னம்னா ரைஸ் அப்படின்னு இருக்கு. பட் அன்னம் மீன்ஸ் எனிதிங் தட் இஸ் ஈட்டன் இஸ் அன்னம். காரணமே அப்படி வந்ததுன்னா தைத்திரிய உபநிஷத்துல ஓஷதிபியோ அன்னம் அப்படின்னு வரும். ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷ. ஃபுட் இஸ் தட் விச் கம்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ், ஓஷதி. அதனால நம்ம வந்து வெஜிடேரியனிசம் அதுல இருந்து தான் வந்தது. ஃபுட் இஸ் வெஜிடேரியன் அப்படிங்கிறது ஓஷதிபியோ நான், எது ஓஷதியிலேருந்து வருகிறதோ அதுதான் அன்னம். பட் definition of annam is anything eaten is annam. Anna rasamaya, anna rasa, anna rasenaiva bhutva adina enna? Essence of food. Food node essence nala rasathinala saarathinala idu aanadho adu. Nammude parents after food sperm and ovum aagi adu appra vandu oru vegamaga mari அந்த அன்னம் தான் இப்படியாக மாறி ஒரு இன்னொரு சரீரமாக உருவாகி அந்த சரீரம் கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது மறுபடியும் அன்னத்தாலேயே தான் அது வளர்றது. அகேன் அம்மா சாப்பிட்ற அன்னத்தாலேயே அது விருத்தியாகி அன்னரசேன பூத்வா கன்சீவ் ஆகி
then once conceived it also grows, yeah, again it is growing. How is it growing? Because the mother is having food, nourishment vendi irukle and deham valaradhukku, so amma nalla sapadu sapada vendi idu romba mukkiyam andha nerathla. It consumes then whatever the mother is eating, adu vandu andha kuzhandhaikku pogi andha deham marubadiyum valaradhu. சோ அதுக்கப்புறம் என்ன ஆறுது, அங்கேயும் விருத்தி, வெளியில வந்த பிறமும் விருத்தி பிராப்ய, அன்னரசேனைவ விருத்தி பிராப்ய. Once it is born again it needs food, it continues to grow by அன்னம் alone, அன்னரசேனைவ, by the essence of food. This is how the body continues to grow. சோ நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அதோட எசன்ஸ் gets converted into flesh, bones, blood, எப்படியாக மாறுகிறது. அதுக்கப்புறம் எது தேவையில்லோ அதெல்லாம் பாடி ஆல்சோ ரிஜெக்ட்ஸ் எவ்ரிதிங். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிருது, விருத்தி ஆகி அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தை வினஷியதை சொல்றோம் இல்லையா, ஷட் விகாரம் அஸ்தி ஜாயத்தை வர்த்ததே விபரிணமத்தை அபக்ஷீயத்தை வினஷியதி. விநாசம் ஆன அப்புறம் என்ன ஆறுது, ஒன்ஸ் த பாடி இஸ் ஓல்ட் அண்ட் பெரிஷஸ் வாட் ஹேப்பன்ஸ், அகைன் இட் கோஸ் பேக் டு பிருத்திவி, மறுபடியும் விலியதே, அன்னரூப பிருத்திவியாம் விலியதே. இந்த பிருத்திவிய கூட எப்படி சொல்றோம், அன்னரூப பிருத்திவி, அன்னரூபமாக இருக்கின்ற பிருத்திவி. இந்த பிருத்திவி இஸ் ஆல்சோ தி சோர்ஸ் ஆஃப் ஃபுட் இல்லையா, அதனால அது அங்கே பொட்டன்சியலா ஃபுட் இருக்கு பூமியில. சோ அந்த பூமிக்கே போய் மறுபடியும் அது ஃபுட்டாக மாறுகிறது. பிருத்திவியாம் விலியதே, அன்னரூப பிருத்திவியாம் விலியதே. சுவாமிஜி சொல்ல, even if a person eats animals, I mean மாம்சம் சாப்பிடுறவனாக இருந்தாலும் கூட, பறவைகள்லாம் சாப்பிடுறாங்க இல்லையா, அது மாதிரி சாப்பிடுறவங்க கூட, even those animals, how do they survive? They also depend on food that comes from earth. ஒரு புலி வந்து மாம்சத்தை சாப்பிடுறது, புலி பசித்தாலும் புல்லை திங்காது, புலி என்ன பசித்தாலும் ஏதாவது ஒரு மாம்சத்தை தான் அடிச்சு சாப்பிடுறதுன்னு வச்சுக்கோமே, அது ஒரு மானையோ ஒரு மாட்டையோ யானையோ சாப்பிட்றது, குதிரையோ சாப்பிட்றதுன்னா கூட, அது எந்த மிருகத்தை சாப்பிட்றதோ அந்த மிருகங்கள்லாம் வெஜிடேரியன். ஸோ தட் பாடி இஸ் அன்னரசமயா, அதுவும் வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அர்த் ஒன்லி. ஸோ டெக்னிக்கலி பார்த்தோம்னா எவ்ரி அனிமல் இஸ் வெஜிடேரியன்ங்கிற மாதிரி ஆயிடும். Singham is also a vegetarian because it is eating animals which ate vegetables. But anyway, that's not a justification for killing animals. அது வேற விஷயம், அது அஹிம்சா தர்மங்கள்லாம் அதுல வந்துட்டு. But the point is, அன்னம் is from பிருத்திவி. So essentially food comes from பிருத்திவி alone. அதான் பிருத்திவி is the producer of food. In the ஸ்தூல சரீரம் is called annamaya, it's a modification of food. In the annamaya sharirathai naan enna pandren, adhu dhaan naan, I take it to be myself, adhu dhaan ennudaiya swaroopam nu naan eduthukuren. I see myself as this body and conclude adhu naan, I see myself as this body nala enna prachana na, I make a conclusion. Enna conclusion, indha dehathukku enna enna vikarangal irukko adhu dhaan enakku irukku, I am a mortal. அதுக்கப்புறம் ஐ ஆம் எ மேல், ஐ ஆம் எ ஃபீமேல், ஐ ஆம் ஓல்ட், ஐ ஆம் யங், ஐ ஆம் பிளாக், ஒயிட், ஃபேட்டு, தின்னு, ஷார்ட்டு, டாலு, இது எல்லாமே எதனுடைய விசேஷம்னா இந்த உபாதி, இந்த தேகம்ங்கிற உபாதியினுடைய விசேஷம். இந்த தேக விசேஷத்தை என்ன பண்றேன், நான் அதை ஆத்மா மேல ஆரோபிக்கிறேன், ஸ்படிகம் போல இருக்கின்ற நிர்குணமாக இருக்கின்ற ஆத்மாவின் மேல இந்த குணங்களை நான் ஆரோபம் பண்றேன். இந்த விசேஷங்கள்லாம் ஸ்தூல சரீரத்துக்கு சொந்தமானது, ஆத்மாவிற்கு அல்ல. ஆத்மா எப்படிப்பட்டது, பஞ்சகோஷா தீதா. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஐ டேக் மை செல்ஃப் அஸ் திஸ் ஷரீர அன்னமயா. இது ஒரு கோஷமாக இருக்கிறது. கோஷம்னா என்ன, கவரிங். ஏன் இதை கவரிங்னு சொல்றோம், இது ஆத்மாவை அப்படியே நிஜமாவே பிசிக்கல்லி கவர் பண்றதா அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. அது என் புத்திய கவர் பண்றது. நான் எப்ப என்னுடைய அஞ்ஞானத்தால நான் என்ன இந்த தேகம்னு எடுத்துட்டு இருக்கேனோ,
அதை எங்க எடுத்துட்டு இருக்கேன், மனசுலதானே எடுத்துட்டு இருக்கேன், புத்தியில தானே அந்த மாதிரி கவரிங் ஏற்பட்டு இருக்கு. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு கவர் இருக்கிறதுனால நான் ஐ டோன்ட் சி ஆத்மா. த இக்னரன்ஸ் ஸ்டாப்ஸ் மீ ஃப்ரம் சீயிங் த ட்ரூ நேச்சர் ஆஃப் மை செல்ஃப். த கவரிங்கிறது புத்தி சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர இட் இஸ் நாட் அ பிசிக்கல் கவரிங். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கிறதுனால சாஸ்திரம் என்ன சொல்றது, யூ ஆர் நாட் அன்னமயா, யூ ஆர் நாட் திஸ் தேகா. ஒருவேளை நான் பிராணமயமாக இருப்பேனோனா பிராணமயாக கஹ பிராணாதயாக பஞ்சவாயவா பஞ்சவாயுஸ் வாக் ஆதி இந்திரிய பஞ்சகம் பிராணமய கோஷகா. பிராணமயங்கிறது என்ன, பஞ்சவாயுஸ் பிராணாத்யாக பிராண வியான உதான சமான அபான இந்த மாதிரியா பஞ்ச பிராணங்கள் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் ஃப்ரம் பிராணா எக்ஸெட்ரா. பஞ்சவாயவா அலாங் வித் வாக் ஆதி இந்திரியம், இந்திரியங்களுடன் சேர்ந்து இருப்பது பிராணமய கோஷம். ஜென்ரலி இந்த பஞ்சவாயு வந்து ஃபைவ் ஏர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைவ் ஏர்ஸ் அப்படின்னா இட் இஸ் நாட் ரியலி தெர் ஆர் ஃபைவ் ஏர்ஸ், அஞ்சு வாயு அங்க இருக்குன்னு அர்த்தம் இல்லை, இருப்பதெல்லாம் ஒரே வாயு தான். ஆனா இந்த தேகத்துக்குள்ள அது இருக்கும்போது அதுக்கு பிராணன்னு பேரு, அந்த பிராணன் அஞ்சு விதமாக இந்த தேகத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து அதுக்கு பஞ்ச பிராணம்னு பேர். ஒரே பிராணம் வேற வேற வேலையை செய்யும் போது அதுக்கு வேற வேற பேர், டிஃப்ரெண்ட் நேம்ஸ். லைக் யூ ஆர் அ மதர் வென் யூ ஆர் வித் யுவர் சைல்ட், அண்ட் யூ ஆர் அ டீச்சர் வென் யூ ஆர் வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஒரு ஆஃபீஸ்ல பாஸாக இருக்கும்பொழுது, ஒரு எம்ப்ளாயீஸோட இருக்கும்போது யூ ஆர் பாஸ். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு, டிபெண்டிங் ஆன் த ஃபங்க்ஷன் யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அது போல இந்த பிராணனுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கு தேகத்துல. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் வாயு இஸ் பிராணா, ரெஸ்பிரேஷன், மூச்சு விட்டு இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், மூச்சு விடுறது மூச்சு இழுக்கிறது. அது இருக்கிறதுனால தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்கு பாடியில. அது என்ன பஞ்ச பிராணனா தான் சொன்னமா, அதுக்கு மேல ஆறு ஏழு இருக்கு முடியாதா, இல்ல நாலு மூணு இருக்க முடியாதுன்னா இட் இஸ் அ மாடல். சாஸ்திரம் has adopted a model. அந்த மாடல்ல வச்சு நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த மாடல்ல பார்த்தோம்னா எல்லாமே கவர் ஆயிருக்கு. எவ்ரிதிங் இஸ் கவர்ட், ஆல் ஆக்டிவிட்டிஸ், ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி இஸ் கவர்ட் வித் இன் தட் பஞ்சபிராண மாடல். சாதாரண பிராணம் அப்படின்னு சொன்னா எல்லா பிராணங்களையும் சேர்த்துதான், பஞ்ச பிராணத்தையும் சேர்த்துதான் பிராணம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை தனியாக பார்க்கிறோம். அந்த பிரஞ்ச பிராணங்கள் என்ன, பிராண அபான வியான உதான சமான. பிராணங்கிறது என்ன இந்த இடத்துலனா இட் இஸ் சக்தி, இட் கீப்ஸ் தி பாடி ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங், இட் கீப்ஸ் தி பாடி அலைவ். மூச்சு இழுத்து மூச்சு விட்டுன்னு இருக்கோம் இல்லையா, அது அந்த அந்த மூச்சு இழுத்து விடுற இந்த பிராணன், அந்த பிராணன் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சாப்பிடுற சாப்பாடும் டைஜஷன் ஆகுது. வித்தவுட் பிராணா இவன் த ஃபுட் டஸ் நாட் கெட் டைஜஸ்டட். ஸோ பிராணா இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன் ஆல்சோ. ஸோ நம்ம பிராணாங்கிறத சொல்லும்போது ரெஸ்பிரேஷன், இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங். அபானாங்கிறது என்னது, டவுன்வர்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பிராணா, இவாக்குவேஷன் டவுன்வர்ட்ஸ் இன்க்ளூடிங் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லாமே டவுன்வர்ட். வியானா, வியானாங்கிறது சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது இல்லையா. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷனை பண்ணும்பொழுது அந்த பிராணனுக்கு வியானன்னு பேரு. சமான வாயுங்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அது வந்து டைஜஷனை பார்த்துக்கிறது, சாப்பாட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியை கன்வெர்ட் எனர்ஜியாக எல்லாருக்கும் கொடுக்கறது. எல்லாருக்கும் என்ன, கை கால் கண்ணு கது மூக்கு எல்லாருக்கும் கொடுக்கறது. உதானங்கிறது ரிவர்ஸ், மேல் நோக்கி போறது.
vomiting. The prana is coming up, being thrown out. In the udananda, pranan velila pogumbodhu, at the time of death, the final push, adu udana. So, namakku odambu nallaga irukkanumna indha pancha pranangalum balanced aga irukkanum. Then only all the indriyas. ஏன்னா இது இந்திரியங்களோட சேர்ந்து சொல்றோம் இல்லையா, பிராணம் பிராணாத்யாக பஞ்சவாயவகா வாக் ஆதி இந்திரிய பஞ்சகம். இந்த கண் பேச்சு வர்றது, அப்புறம் காது கேட்கறது, இதெல்லாத்துக்குமே வந்து இந்த பிராணன் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. So when you identify with your pranamaya, அது என்னது அந்த ஐடென்டிபிகேஷன், ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் தர்ஸ்டி. இது என்னது, ஒரு உடம்புல வந்து பசி தாகம் இருந்தால் ஐ ஆம் ஹங்கிரின்னு தானே சொல்ல போறோம், வேற எப்படி சொல்ல முடியும்? How do you call it as an identification? இல்லையா, if the body is hungry, you will say I am hungry. If you feel thirsty, you will say you are hungry. What is wrong in saying I am hungry, I am thirsty? So, இங்க identification சொல்றோம். You have to note that word. I identify myself as pranamayangrada, இங்க வந்து problem. I see myself as one who is subject to hunger. I have hungerங்கிறது வேற, I am subject to being hungry and thirsty. ஏன்னா அது ஒரு பெயினாக என்னை பார்க்கும் பொழுதுதான் அது ஒரு ப்ராப்ளமாக அமைகிறது. When I make a conclusion that I am subject to this, that is where identification comes. இதே ஒரு ஞானிக்கும் தாகம் இருக்கும், அவரும் எனக்கு தாகம் எடுக்கிறதுன்னு தான் சொல்லுவார், அவருக்கும் பசிச்சா அவர் பசிக்கிறதுன்னு தான் சொல்லுவார். ஆனால் அவர் அதை சொல்லும் பொழுது அது தேக விசேஷமாக பார்ப்பார். ஆனால் சாதாரணமாக ஒரு மனுஷன் அதை சொல்லும் போது அவன் அதை தேக விசேஷமாக பார்ப்பதில்லை, அது தேகத்தையே தான் என்று நினைத்து கொண்டிருப்பதால் அது தனக்கு ஏற்படுகின்ற துக்கமாகவும் வழியாகவும் பார்க்கறது. அதுதான் வந்து இங்க ப்ராப்ளம். தட் இஸ் வை திஸ் பிராணமய ஐடென்டிபிகேஷன்ங்கிறது, when you identify yourself, you see, take yourself to be prana. அதே மாதிரி இந்த பிராணனால ஏற்படுகின்றது மற்ற விஷயங்கள், இந்திரியங்கள், இது வந்து கர்மேந்திரியத்தோட சம்பந்தப்பட்டதால பராலிசிஸ் இருக்கு, இல்லைன்னா காது கேட்காம போறது, இல்லைன்னா வாய் பேச முடியாம போறது, நடக்க முடியாம போறது, இதெல்லாமே வந்து பிராணன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ வென் சம்படி சம்திங் ஹேப்பன்ஸ் டு தி பாடி, யூ ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ஆஸ் திஸ், நான் ஒரு ஊமையாகவோ டெஃபாகவோ எல்லாம் பார்க்கும்பொழுது நான் ஆக்சுவலி ஐம் ஐடென்டிஃபைங் மை செல்ஃப் வித் த பிராணமய போஷா. த செல்ஃப் இஸ் டேக்கன் டு பி பிராணமயா. ஸோ தென் கம்ஸ் மனோமய போஷா. We'll continue it in this in the Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate Shanti 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 Om Shri Yo Namaha Hari Om. Thank you Sri Vidyaji. Thank you.